இந்த வீடியோவில் பேச்சுலர் ஆஃப் ஒகேஷனல் அக்ரி ஃபீல்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்கோப் என்ன, என்னென்ன காலேஜஸில் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பிவோக்னா என்ன அப்படின்றத சிம்பிளாக பார்த்துடலாம். பிவோக் அப்படின்னா இதுவும் பிஎஸ்சி மாதிரியே ஒரு ஆல்டர்னேட்டான டிகிரி தான். இதுவும் 3 இயர்ஸ் டியூரேஷன் தான் இருக்கும். பிவோக் படித்தாலும் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, டிஎன்எஸ்யூஆர்பி இது மாதிரி எல்லா எக்ஸாமுமே நீங்கள் எழுதலாம். பிவோக்கில் பார்த்தோம் அப்படின்னா 75% ஆஃப் ப்ராக்டிக்கல்ஸ் வரும் அண்ட் 25% தான் தியரி வரும். தியரி அவ்வளோவா வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல்ஸ்லேயே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் கண்டிப்பாக செட் ஆகும். இப்போது பிவோக் அக்ரி ஃபீல்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பிவோக் அக்ரி ஃபீல்டில் பார்த்தோன்னா பிவோக் அக்ரிகல்ச்சர், பிவோக் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், பிவோக் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட், பிவோக் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 கோர்சஸ் இருக்குது. ஸோ அதோட எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிவோக் படிக்கணும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் ஏதாவது ஒரு சயின்ஸ் குரூப், பியூர் சயின்ஸ், பயோமேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். இல்லைனா அக்ரி குரூப் எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். பிவோக்கில் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மீத கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதர் ஸ்டேட் போய் தான் ஆகணும். இது எல்லாமே தமிழ்நாட்டில் பிவோக் கோர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்க கவர்மெண்ட் காலேஜ். ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்னு பார்த்தோன்னா இந்த காந்திகிராம் டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும்தான் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, வேறு எந்த காலேஜ்லேயுமே அந்த கோர்ஸ் கிடையாது. நீங்கள் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் படிக்கணுன்னா கண்டிப்பாக இந்த காந்திகிராம் டீம்டு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ மிச்சம் இருக்கிற ரெண்டு காலேஜ் பார்த்தீங்கன்னா பிவோ கோர்ஸில் வேறு கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிவோக்கில் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும், ஸோ 6 செம்மில் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும்ன்றத பார்க்கலாம். லிவ் ஸ்டாக், மாடுகளை பற்றி நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும், ஃபார்மிங் சிஸ்டம், உழவு தொழில்நுட்பம் பற்றி படிக்க வேண்டியிருக்கும், இரிகேஷன் சிஸ்டம், நீர்ப்பாசன முறை, சீட் மேனேஜ்மெண்ட், விதை மேலாண்மை, ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ், வேளாண் கருவிகள், ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை, ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள். ஸோ கம்ப்யூட்டர் 1 or 2 பேப்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது மாதிரி ஸோ ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு டிகிரி அப்படின்றதுனால நீங்கள் என்ன எக்ஸாம் வேணாலும் எழுதி வேலைக்கு போகலாம். ஸோ இல்லை நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பிவோக் மட்டும் முடிச்சுட்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 20K-லேருந்து 40K வரைக்கும் பெர் மந்த் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். பிவோக் முடிச்சுட்டு நீங்கள் செகண்ட் டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான செகண்ட் டிகிரி பண்ணலான்னா சில காலேஜஸில் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆஃபர் பண்ணுறாங்க, எம்பிஏ பண்ணலாம், எம்ஓக்கில் சில டிகிரிஸ் இருக்குது அது பண்ணலாம். அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பிவோக் அக்ரி பற்றி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.